வணக்கம் அனைவருக்கும். இந்தியாவின் பார்வையில் ஊடகம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நம்மோடு இணைகிறார் சாய் கணேஷ் அவர்கள், ஊடகவியலாளர் மற்றும் தேசிய சிறகுகளின் நிறுவனர். வணக்கம் சார். வணக்கம். அல் கொய்தா தலைவர் ஐமன் அல் ஜவாஹிரி கொல்லப்பட்டிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அல் கொய்தாவிற்கு ஒசாமா பின் லாடனுக்கு அப்புறமா அல் ஜவஹிரி என்பவர் வந்து தலைவராக இருந்தார். அவர் வந்து யூஎஸ் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலியமாக வந்து அவர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரி ஸ்ட்ரைக் அதுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐமன் அல் ஜவஹிரிங்கிறவர் வந்துட்டு ஒசாமா பின் லாடன் வந்து சவுதி அரேபியா பேஸ்டு, இவர் வந்து எஜிப்ட் பேஸ்டு, இவரோட பூர்வீகம் வந்து எஜிப்ட். இன்னும் சொல்ல போனால் இவர் ஒரு சர்ஜன், ஒரு டாக்டர் வேறு இவர், ஆனால் அதுக்கப்புறமா ஒரு தீவிரவாதியாக பயங்கரவாதியாக மாறுறார் அவரோட லைஃப்பில். அவரை வந்து அமெரிக்கா வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்து பார்த்தால், இவர் வந்து தான் 9/11/2001 அந்த அமெரிக்காவில் இந்த ட்வின் டவர் ஸ்ட்ரைக்கில் ஒரு கீ கான்ஸ்பிரேட்டராக இருந்தவர் தான் ஐமன் அல் ஜவஹிரி. ஒசாமா பின் லாடனோட சேர்ந்து இதை வந்து கான்ஸ்பிரேட் பண்ணவர். ஒசாமா பின் லாடனோட மறைவிற்கு பிறகு, ஒரு மறைவுன்னு சொல்ல முடியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒசாமா பின் லாடன் இருந்தார். அங்கே அமெரிக்கா போய் அசாசினேட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அவரை கொலை பண்ணுறாங்க. அதற்கு பிறகு அல் கொய்தா அமைப்பிற்கு தலைவர் பொறுப்பாக வந்துட்டு ஜவஹிரி என்பவர் வந்து இருக்கிறார். ஆனால் அவர் தலைவராக ஆன பிறகு எடுத்து பார்த்தால் அல் கொய்தா அமைப்பு வந்து ஒரு வீக் ஆகிட்டே போயிடுதுன்னு பார்க்க முடியுது. அல் கொய்தா அமைப்பிலேருந்து இன்னும் சொல்ல போனால் அவர் தலைவராகிறதுக்கு முன்னாடியே ஒசாமா பின் லாடன் டைம்லேயே வந்து அல் கொய்தா அமைப்பிற்கு வந்து ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருது. ஏன்னா யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இருந்தபோது இவர்கள் மீது அந்த வார் ஆன் டெரர் பண்ணும்போது இவங்க வீக்கானாங்க, ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆர்கனைசேஷனில் இருந்த இந்த டெரர் ஆர்கனைசேஷனில் இருந்த நிறைய பேர் வந்து அதை விட்டுட்டு ஐஎஸ்ஐஎஸ் நோக்கி மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஐமன் அல் ஜவஹிரி அல் கொய்தாவில் இப்போ தலைவராக இத்தனை நாள் இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு சக்தியை இழந்த ஒரு அமைப்பாக தான் இத்தனை நாள் இருந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு பல்லு பிடுங்கின பாம்பாக தான் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இவரை வந்து யுஎஸ் ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி, ஒரு ட்ரோன் மூலியமாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி, ஆளில்லா விமானம் ட்ரோன் அது மூலியமாக ஸ்ட்ரைக் பண்ணி அசாசினேட் பண்ணதற்கு பிறகு வந்து இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான போர் அதில் வந்து ஒரு மாற்றம் நடந்துச்சா அப்படின்னா நான் எதுவும் இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்று விஷயம், யூஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து 9/11 வந்து இது பண்ணாங்க, நாட்டிற்கு ஒரு பெரிய சேதம் வந்துட்டு கிரியேட் பண்ணார், அவரை நாங்கள் பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிறத மீறி இதில் வந்துட்டு, ஏன்னா அல் கொய்தா அமைப்பிற்கு ஒரு ட்ரம்ப்போட காலத்தில் வந்து ஐஎஸ்ஐஓட தலைவரை வந்துட்டு ட்ரம்ப்போட சிஐஏ வந்து அப்போ வந்து கொலை பண்ணாங்க. அது வந்து பெரிய விஷயம். ஐஎஸ்ஐஎஸ்ங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது, இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு பார்க்க முடியுது. பட் ஸ்டில் கல்ஃப்லாம் நிறைய இடத்துல அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த அல் கொய்தா அமைப்பு கடைசி 10 ஆண்டுகளாகவே வந்து பயங்கரமாக வந்து வீக்காக இருக்காங்க. அவங்களால எந்த வித தாக்குதலும் பெருசாக பண்ண முடியல. அவர்களை பார்த்து அந்த பயம் வந்துட்டு நிறையா போயிடுதுன்னு பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை அசாசினேட் பண்ணது ஒரு ரிவெஞ்சுங்கிறத மீறி ஒரு பெரிய இம்பேக்ட், இந்த பயங்கரவாத செயல்களை குறைக்கிறதுல ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். அமெரிக்கா இந்த தாக்குதலை வந்து அப்போ ஏன் பண்ணாங்க, இது பண்ணியும் அந்த வார் ஆன் டெரர் அதில் வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்க போகிறதில்ல அப்படின்னு இருக்கும்போது இந்த இவரை தாக்குதல் பண்ணி ஏன் எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பைடன் அவர்களோட பாப்புலாரிட்டி வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்ரூவல் ரேட்டிங் குறையுது. இப்படி போச்சுன்னா யூஎஸில் வரப்போகிற அந்த மிட் டேர்ம் போல்னு சொல்லுவாங்க, 2 வருடங்களுக்கு ஒரு வாட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து பைடன் அவர்கள் இப்போ நவம்பரில் வரப்போகுது, தோற்று போக, டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து தோற்று போக வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போது இந்த மாதிரி ஒன்று பண்ணி 9/11 வந்து ஈடுபட்ட ஒருத்தவரை வந்து நாங்கள் இப்போ கொலை பண்ணிட்டோம், முக்கியமான ஆளை கொலை பண்ணிட்டோம், அங்கே இருக்கக்கூடிய அல் கொய்தாவோட தலைவரை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பைடன் அவர்களோட அப்ரூவல் ரேட்டிங் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பொலிட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி பண்ண இந்த மூவ் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதை தவிர நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்கா வெளியேறி August 15 தாலிபான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் நினைக்கிறேன், போன வருஷம் தாலிபான் வந்து அப்போ தான் ஆப்கானிஸ்தானோட கண்ட்ரோல் எடுத்தாங்க. அதுலேருந்து இன்னும் ஒரு வருடம் வந்து முடிய போகிறது. அது வரைக்கும் இவங்களோட ஒரு பெரிய சக்ஸஸ் எதுவும் இல்லை இந்த ஏரியாவில் யூஎஸ்க்கு அப்படிங்கிற இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ இந்த தாக்குதல் பண்ணதுக்கப்புறமா எங்களால் தாலிபான் இருந்தாலும் எங்களால் அங்கே உள்ளே போய் தாக்குதல் வந்துட்டு பண்ண முடியுது அப்படின்னு வந்துட்டு யூஎஸ் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. என்னதான் சொன்னாலும் நம்ம இந்த வார் ஆன் டெரர்லாம் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இது ஒரு பெரிய பங்கு இருக்காது, இது எப்படியா இருந்தால் அது இருக்க தான் போகிறதுன்னு நம்ம சொன்னாலும், இவர் வந்து ஒரு காலத்தில் ஒரு பெரிய தாக்குதல்களை செய்து அல் கொய்தாவோட தலைவராக இருப்பதால் அவர் எலிமினேட் பண்ணது எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய விஷயமாக தான் நம்ம அதை பார்க்கணும்.
ஸோ இப்போ வந்து அவங்க தாலிபான் இருந்தாலும் உள்ளே வந்து தாக்கியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் இப்போது அங்கே வரணும்னா ஏதாவது ஒரு ஹெல்ப் இருந்திருக்கணும், கண்ட்ரிஸோட ஹெல்ப் ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும் இல்லையா? யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆப்கானிஸ்தான் நம்ம எடுத்து பார்த்தோன்னா, இப்போது நான் பேசும்போது ஒரு ஸ்க்ரீனில் மேப் காட்டுறேன், அது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி, சுற்றி வந்து கடல் இது எதுவுமே கிடையாது. இப்போ இந்த கண்ட்ரிக்கு யாரோடலாம் பார்டர்ஸ் இருக்குதுன்னு எடுத்து பார்த்தால், மூணு சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸோடு இருக்குது, தஜிகிஸ்தான், டர்க்கமிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இவங்களோட பார்டர் இருக்குது. ஆனால் இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே ரஷ்யாவிட ஒரு மிக க்ளோஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். இப்போ யூஎஸோட ட்ரோன் வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்தால் கிளம்பியிருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேஸ்லேருந்து. ஸோ மிடில் ஈஸ்ட்லேருந்து இந்த கண்ட்ரிஸ் வழியாக அந்த இந்த கண்ட்ரியோட ஏர் ஸ்பேஸ் வழியாக ஆப்கானிஸ்தான்குள்ளே உள்ளே நுழையிறாங்க அப்படின்னா, யூஎஸோட ஒரு ட்ரோனை வந்துட்டு ரஷ்யாவிற்கு தெரியாமல் இவங்க உள்ள அலோவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த கண்ட்ரிஸ்னால் ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். இப்போது ரஷ்யாவிற்கும் உக்ரைனிற்கும் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, நிறைய பேர் தெரியும் இன்னும் போர் நடந்துகிட்ருக்கு, அந்த நியூஸ்லாம் இப்போ வரது இல்லையே தவிர, ஆனால் போர் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ரஷ்யாவிற்கும் உக்ரைனிற்கும். ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இது வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்குது ரிலேஷனில். அப்படி இருக்கும்போது ரஷ்யா இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸில், உஸ்பெகிஸ்தானும் டர்க்கமிஸ்தானும் இல்லைனா வந்து தஜிகிஸ்தானும், இங்கே வந்துட்டு அமெரிக்கன் ட்ரோன் அலோவ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா இது ஒரு பெரிய டவுட். இதுக்கப்புறம் எடுத்து பார்த்தால் சைனாவோட பார்டர் இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கு, ரொம்ப சின்ன பார்டர் தான். ஆனால் அது வழியாகவும் அந்த ஏர் ஸ்பேஸ் வழியாகவும் யூஎஸோட ட்ரோன் வந்திருக்குமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அதுவும் இந்த மிடில் ஈஸ்ட்டில் இருக்க ட்ரோன் வந்து சைனாவுக்கு போகணுன்னாலே அது ரொம்ப சுத்து. ரெண்டாவது, அப்படி போயிருந்தால் கூட சைனா வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்களா யூஎஸோட ட்ரோனை உள்ளேன்னா அதற்கும் வந்து வாய்ப்பே கிடையாது. யூஎஸும் சைனாவும் எதிர் திசையில் இருக்கக்கூடிய நாடுகள், எதிரி நாடுகள்னு சொல்லப்போனால். அதற்கு பிறகு ஈரான் வழியாக வந்திருக்குமா இந்த ட்ரோன் எடுத்து? ஈரான் ரொம்ப பெரிய எதிரி யூஎஸ்ஸுக்கு, அவங்களுக்கும் இவங்களுக்கும். இப்போ ஈரானோட ஒரு ஜென்ரலை கூட ஒரு 2 வருஷம் முன்னாடி யூஎஸ்லேருந்து அசாசினேட் பண்ணாங்க. ஸோ ஈரானும் ரொம்ப பெரிய எதிரியாக இருக்கக்கூடிய நாடு யூஎஸ்க்கு. அதுவும் ஈரானில் அசாசினேட் பண்ணல, ஈராக்கில் வந்து வச்சு கொண்டாங்க அந்த ஜென்ரலை. ஸோ ஈரான்லேயும் வந்துட்டு யூஎஸோட பிளேன் நுழைஞ்சாலே ஈரான்லேருந்து சுற்றுவாங்க. அந்த மாதிரி தான் ஈரானிற்கும் யூஎஸ்ஸிற்கும் இருக்கக்கூடிய பகை. இதை தவிர மீதி பார்டர் இருக்கக்கூடிய ஒரே நாடு ஆப்கானிஸ்தானுக்கு என்னென்னு எடுத்து பார்த்தா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ் மூலியமாக தான் இந்த ட்ரோன் மிடில் ஈஸ்ட்லேருந்து கிளம்பி பாகிஸ்தானிற்கு வந்து, பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் வந்து, அதுக்கப்புறம் தான் தாக்குதலை வந்து நடத்திருக்க முடியும். இந்த தாக்குதல் வந்து ஆப்கானிஸ்தான் கேபிட்டலில் காபூலில் நடந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் சில இடத்துல பார்த்தேன், எவ்வளோ தூரம் ரைட்டுன்னு நான் வெரிஃபை பண்ண முடியாத தகவல்களை சில ட்விட்டரில் நிறைய பேர் போடுறத வச்சு நான் சொல்லும்போது, அந்த அல்கைதாவோட தலைவர் அந்த தாக்குதல் நடந்த இடம், அந்த இருந்த இடமும் இந்தியன் எம்பசியும் வந்து 1.5 கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ்னு. இந்தியன் எம்பசி முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து ரிலீஃப் மெட்டீரியல் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சம் ஒரு 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 மாதம் 2 மாதங்களுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அவரே அங்கே இருந்திருக்காரு. அந்த ஏரியா இந்தியன் எம்பசி மட்டும் இல்லை, அந்த ஒரு டிப்ளமேட்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் முன்னாடி இருந்த ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டில் இருந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருந்த அந்த மாதிரி ஏரியா அது காபூலில். இப்போ அங்கே வந்து தாலிபானோட லீடர்ஸ்லாம் வாழ்கிற ஏரியாவாக இருக்குது. அந்த ஏரியாவில் இப்போ அல்கைதாவோட தலைவராக இருந்த தீவிரவாதி அவர் வந்து இருந்திருக்காரு, அல் ஜவஹரி அவர் இருந்திருக்காரு. அதை வந்துட்டு இவங்க வந்து இப்போ அங்கேருந்து அங்கே யூஎஸ் ட்ரோன் போய் தாக்குதல் பண்ணி அவர் எலிமினேட் பண்ணியிருக்காங்க, அவரை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் எது வழியாக அந்த காபூலுக்குள்ளே அந்த ட்ரோன் போயிருக்கும் அப்படின்னா பாகிஸ்தான் மூலியமாக போகிறதுக்கு தான் ஒரே வாய்ப்பு. அதுவும் நம்ம வரலாறு முன்னாடி இருக்கிற வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் எப்போவுமே துணை போகிற ஒரு நாடு, அவங்களே அதை வளர்க்கவும் செய்கிறாங்க அப்படின்றது தான் வரலாறு. ஸோ ஏன் இப்போ வந்து பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த விஷயத்தில் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா, இப்போ பாகிஸ்தானிற்கு இப்போது தேவை என்னென்னா IMF-லேருந்து லோன் தேவை. பாகிஸ்தானோட பொருளாதாரம் இலங்கை எப்படி ஆச்சோ அதை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த லெவலுக்கு மோசமாக இல்லைனாலும் அந்த சுச்சுவேஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அவங்க சீக்கிரமாக சரி செய்யலைனா. பொலிட்டிக்கலாகவும் கொஞ்சம் இன்ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. இப்போ தான் வந்து இம்ரான்கானோட ஆட்சிக்கு வந்து இப்போது நவாஸ் ஷெரீஃபோட தம்பி ஷெபாஸ் ஷெரீஃப் வந்து பிரதமர் ஆயிருக்காரு. அதே நேரத்தில் இம்ரான்கான் இப்போ அப்போசிஷனில் போனதுனால அவர் எடுக்கக்கூடிய அங்கே அரசியலும் கொஞ்சம் அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து பாகிஸ்தானில் கொடுத்துட்ருக்கு. ஸோ இதை தவிர இப்போ பாகிஸ்தானிற்கு என்ன தேவைன்னு எடுத்து பார்த்தா, அந்த ஃபைனான்ஷியல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது, FATF-னு சொல்லுவாங்க, ஃபைனான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு. அதில் வந்து கிரே லிஸ்ட்டில் இருக்காங்க அது பாகிஸ்தான், எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக டர்க்கி கூட அந்த கிரே லிஸ்ட்டுக்கு போனாங்க.
அந்த கிரே லிஸ்ட்லேருந்து வெளில வரணும். அப்போ தான் வந்து இன்டர்நேஷ்னல் எய்டெல்லாம் வந்து நிறைய அந்த கண்ட்ரிக்கு கிடைக்கும். ஸோ அது வெளில வரணும் அப்படிங்கிறது பாகிஸ்தான் எப்படி வெளில கொண்டு வருதுன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஐஎம்எஃப் லோன் வேணும்னாலும் சரி, இந்த எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட்லேருந்து வெளில வரணும்னாலும் சரி, இதற்கு அமெரிக்காவோட உதவி வந்து பாகிஸ்தானிற்கு ரொம்ப ரொம்ப தேவை. இதனால்தான் பாகிஸ்தான் வந்து எப்படி அமெரிக்காவை உதவி பண்ணும், அமெரிக்காவுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக் வியூவாக எங்கே வந்து அல்கேதாவோட அந்த தலைவர் இருக்காருங்கிறதுக்கு அதை ஹெல்ப்பும் நான் வந்து ஏர் ஸ்பேஸ் அலோவ் பண்ணாங்கிறது ஒன்று சொன்னேன். அதை தவிர பாகிஸ்தான் வந்து உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களோட ஐஎஸ்ஐ மூலியமாக ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஐஎஸ்ஐ இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, யுஎஸ் வந்து ஆப்கானிஸ்தான் வெளியேறும்போது யுஎஸோட ட்ரேசஸே இல்லாத அளவுக்கு தான் வந்து வெளியேறினாங்க. கண்டிப்பாக சிஐஏ ஏஜென்ட்ஸ் வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் யூஎஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆனால் யூஎஸோட ஆளுங்கள் இருப்பாங்களா எப்படின்னு தெரியாது. டபுள் ஏஜெண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட லிங்க்ஸ் வந்து முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானில் இப்போ யூஎஸ் இருக்குது கிடையாது, அமெரிக்காவிற்கு கிடையாது, ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் அங்கே பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நாடு என்னென்னு எடுத்து பார்த்தால் பாகிஸ்தானாக தான் இருக்குது. ஐஎஸ்ஐக்கு வந்து அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு. அதே மாதிரி அந்த அல் ஜவஹிரி கொல்லப்பட்ட அந்த தீவிரவாதி வந்து தங்கியிருந்த இடம் என்னென்னு எடுத்து பார்த்தால் தாலிபானோட இன்டீரியர் மினிஸ்டர், அதாவது ஹோம் மினிஸ்டரில் வந்து வீடு சிராஜுதீன் ஹக்கானின் பேர் அவர் பேர். அவரும் ஒரு பயங்கரவாதி தான், அவரும் யூஎஸ் வந்துட்டு பவுண்டி லிஸ்ட் அவர் இதுவும் வச்சுருக்காங்க. அவருக்கும் வந்து அவர் தலைக்கு வந்து இவரை பிடிச்சி கொடுத்தா இவ்வளோ ரூபான்னு யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் வந்து ஆப்கானிஸ்தானோட தாலிபானோட ஹோம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அவர் வந்து பாகிஸ்தானோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியான ஐஎஸ்ஐக்கு வந்து ரொம்ப க்ளோஸு. அவர் ஹக்கானிங்கிற ஹக்கானி நெட்ஒர்க்குன்னு வச்சுருக்கார் தாலிபானோட ஒரு குறிப்பிட்ட பிரிவு, அந்த பிரிவு வந்து பாகிஸ்தானிற்கு ரொம்ப க்ளோஸு. இவரோட க்ளோஸ் ஒரு பினாமி அவர் வந்து அவர்களோட அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி ஆளோட வீட்டில் தான் அந்த தீவிரவாதியை வந்து கூடியிருந்திருக்கார். ஸோ அங்கே தான் யூஎஸ் போய் ட்ரோன் போய் அங்கே அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ ஐஎஸ்ஐயோட இவர் ஐஎஸ்ஐக்கு க்ளோஸுங்கிறதுனால ஐஎஸ்ஐயோட இன்வால்மெண்ட் இங்கே இருப்பதற்கு வந்து பயங்கரமாக வாய்ப்பு இருக்குது. அது தவிர அவங்க ஏர் ஸ்பேஸும் உள்ளே வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஃப்ளைட்டை. இதற்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் பாகிஸ்தானுக்கு தேவையான பணம், ஐஎம்எஃப் லோன்ஸு, அதற்கு பிறகு எஃப்ஏடிஎஃப் கிரே லிஸ்ட்லேருந்து வெளில வரணும். இதுக்கு யூஎஸோட ஹெல்ப் தேவைங்கிறதுனால பாகிஸ்தான் இதை போட்டு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான் விஷயம். இப்போது உங்களோட கடைசி ரெண்டு பதில்கள்லேருந்து ஒரு சந்தேகம் என்ன எழுதுன்னா, தாலிபானுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குமா? தாலிபானில் இப்போ நீங்கள் சிராஜுதீன் ஹக்காரி வந்து பாகிஸ்தானுக்கு ஃபேவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ அவரும் இதில் சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா? தாலிபான்லேயும் டபுள் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு கேட்க வரும். இல்லை, தாலிபான் டபுள் ஏஜென்ட்னு சொல்ல முடியாது. தாலிபானில் தாலிபானில் டபுள் ஏஜென்ட்ஸ் இருக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குது. தாலிபானில் இருந்துக்கிட்டு யூஎஸ்ற்கு ஆதரவாக வேலை செய்பவர்கள் இருக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குது. சிராஜுதீன் ஹக்கானிலாம் டபுள் ஏஜென்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் சிராஜுதீன் ஹக்கானிக்கு தெரிஞ்சே இது நடந்திருக்கலாம், அந்த ஹக்கானி நெட்ஒர்க்குன்னு என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிற்கு தெரிஞ்சே இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தாலிபானிற்கு வந்து முக்கியமாக இப்போ எப்படி என்ன தேவைன்னா இன்டர்நேஷ்னலாக அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் தேவை, அதற்கும் அமெரிக்காவோட உதவி வந்து அவங்களுக்கு வந்து தேவை. ஸோ இதெல்லாமே முன்னாடி நாங்கள் பேசிக்க மாட்டோம்னு சொல்லலாம், பேக் சேனலில் வந்து எல்லாமே டாக்ஸ்லாம் வந்து போயிட்டு தான் இருக்கும். இதை ஒரு காரணமாக வச்சுருந்தா சரி, இது பண்ணாலாவது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நம்ம மேலே நம்பிக்கை வருதான்னு பார்ப்போம், இவர் வந்துட்டு இருந்து என்ன யூஸு அப்படின்னு கூட இவங்க போட்டு கொடுத்துருக்கிறதுக்கும் தாலிபான்லேருந்தே போட்டு கொடுத்துருக்கும்னு அஃபிஷியலாகவே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹக்கானி நெட்ஒர்க்கும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வாய்ப்பு. இதை தவிர இன்னொன்று என்ன நடந்திருக்கலாம் எடுத்து பார்த்தால், தாலிபானில் இருக்கக்கூடிய வேறொரு குழு, ஹக்கானி நெட்ஒர்க் இல்லாமல் வேறு யாராவது தாலிபான் குரூப்ஸ் வந்துட்டு அமெரிக்காவிற்கு ஏதாவது உதவி வந்து வாங்கிட்டோ பணம் வாங்கிட்டோ போட்டு கொடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்ததுன்னா தாலிபானுக்குள்ளே சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் என்னோடய வீட்டில் அவரை வச்சுருக்கேன், நீ போட்டு கொடுப்பியா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், என்ன நடந்திருக்குங்கிறது கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஒரு வியூகம் தான் பண்ண முடியுமே தவிர சொல்ல முடியாது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்லேருந்து யாரோ ஒரு குரூப்போட இன்வால்மெண்ட் இதில் கண்டிப்பாக இல்லாமல் இது நடந்திருக்காது. ஆனால் அதே சமயத்தில் ஒட்டுமொத்த தாலிபானோட லீடர்ஷிப்புமே இதுக்கு அப்ரூவல் இருக்குமா
அப்படின்னா அப்படியும் நான் பார்க்கல. தாலிபான்குள்ளே நிறைய பிரிவு இருக்குது, நிறைய பார்வைகள் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வந்துட்டு நிறையா இருக்குது, அதெல்லாம் வெளில தெரியல இன்னும் சொல்ல போனால். ஸோ அந்த அல்கொய்தா தலைவர் யாரோடையாவது க்ளோஸாக இருந்திருக்கலாம், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃபேக்ஷன் வந்து போட்டு கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ஷனோ இல்லை ஹக்கானி நெட்ஒர்க்கை கூட ஐஎஸ்ஐக்கு சொல்லி, ஐஎஸ்ஐ யூஎஸ்க்கு சொல்லி இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இது நடந்திருக்க ஒரு வாய்ப்பும் இருக்குது. ட்ரையாங்குலர் ரிலேஷன் சொல்லுவாங்கள்ல, ஒரு பக்கம் ட்ரையாங்கிளில் மூணு சைடு மூணு வெர்டெக்ஸ் இருக்கும், ஒன்று யூஎஸ், ஒன்று தாலிபான், ஒன்று வந்து பாகிஸ்தான். இப்படி ஒரு லிங்க்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தாலிபான் தரப்புலேருந்து அஃபிஷியலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து இந்த யூஎஸோட ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து யாருமே வந்துட்டு கொலை பண்ணப்படலை, ஏன்னா அந்த வீட்டில் யாருமே இல்லை, அந்த பில்டிங்கில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இது இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னு யூஎஸ் தாலிபான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தாலிபானும் கண்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத தலைவர், அவர் இப்போது வீக்கான ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அல்கொய்தா, அவன் நேம் வந்து ஒரு மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் தான். அல்கொய்தா பவர்ஃபுல்ங்கிறத விட ஒரு ஃபேமஸான ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவோம், பவர் குறைஞ்சிருதுங்கிறதுனால. ஸோ ஒரு ஃபேமஸான பயங்கரவாதியை வந்து அமெரிக்கா உள்ளே வந்து போட்டுட்டாங்க நம்ம ஆட்சியில் இருக்கும்போதுன்னா, தாலிபானுக்கு வந்து அது ஒரு இமேஜ் வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது எதுவும் நடக்கலை, அந்த மாதிரி கொலை நடக்கவே நாங்கள் யாருமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நடந்த மாதிரி தான் இருக்குது. இது நடந்திருக்குங்கும்போது தாலிபானில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஃபேக்ஷன் வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து வெளில வந்து லீக் பண்ணால் மட்டும்தான் நடந்திருக்குமே தவிர, அவங்க பாகிஸ்தானுக்கு லீக் பண்ணி பாகிஸ்தான்லேருந்து யூஎஸ்ஸுக்கு போய் இந்த ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப் நடந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு மேலோட்டமாக பார்த்தோம் அந்த ஸ்ட்ரைக்கை பற்றி, பட் அப்போ அந்த ஸ்ட்ரைக் எப்படி பிளான் பண்ணி எத்தனை எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்றத சொல்ல முடியுமா? இல்லை, இந்த ஸ்ட்ரைக் எப்படி பிளான் பண்ணப்பட்டுச்சுன்னா, இவர் வந்து அந்த வீட்டில் தான் வந்து அந்த வீட்டை விட்டே அவர் வெளியே வரது இல்லையா, இந்த எப்படி அந்த வீட்டு எந்த வீடு மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சோ அதை விட்டு அவர் வெளியே வரது இல்லையா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பால்கனிக்கு வாக்கிங் வர்றார். அந்த வாக்கிங் வராங்கிற அந்த இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணி, எப்படி இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணாங்கன்னா, நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. நான் சொன்னால் ஐஎஸ்ஐ இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய தாலிபானோட ஃபேக்ஷன்ஸே லீக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்காவும் உள்ள ஆளுங்க போட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. முன்ன மாதிரி அவங்களுக்கு ஆளுங்க இல்லைன்னா யாராவது கண்டிப்பாக வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களே அமெரிக்காவோட ஆளாக இருப்பாங்க. இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி, எந்த நேரத்தில் இங்கே வராரு, எப்படி வராரு, எவ்வளோ நேரம் இருக்காரு, அந்த மாதிரி கேதர் பண்ணி, அதற்கு பிறகு அவங்க அந்த பில்டிங் எந்த மெட்டீரியலில் இருக்குது எல்லாம் கேதர் பண்ணி, ஏன்னா அந்த மிசைல் வரும்போது அந்த மிசைலால் அந்த பில்டிங்கை வந்து இது பண்ண முடியுமா எல்லாம் கேதர் பண்ணி, அதற்கு பிறகு அந்த மிசைலில் வந்து ஒரு எரிபொருள் வெடிபொருள் எதுவுமே கிடையாது, அதில் அவங்க வந்துட்டு சுற்றி ஒரு 7 பிளேட் 8 பிளேட் இருக்கும். ஸோ இது இன்னும் சொல்லப்போனால் அவரை சுடல, அந்த மிசைல் போய் அவரை சீவிருக்கு, அங்கே வந்து பிளாஸ்ட் பண்ணல அந்த மிசைல் போய், மிசைல்னா எரிபொருள் இல்லை, அது போய் வெடிகுண்டு எதுவும் இல்லை, மிசைல் போய் அவரை சீவிருக்கு. அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா, அந்த கொலாட்ரல் டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாது. ஃபேமிலி அங்கே யாரும், அவரோட ஃபேமிலி யாரும் வந்துட்டு அவங்க ஒய்ஃபு பொண்ணும் கூட இருக்காங்கிற மாதிரி நியூஸில் நான் பார்த்தேன், அவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது. ஃபேமிலி பாதிப்புங்கிறது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகி ஒரு காமன் மீன் பீப்புள் காமன் ஆப்கானியராக வாழ்கிறாங்க அப்படின்னா, அங்கே அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாலிபான் தலைவர்கள் லிவ் பண்ணுற ஏரியாவாக இருந்தாலும் காமன் மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது. மிசைல் போய் பிளாஸ்ட் ஆச்சுன்னா அந்த பிளாஸ்ட் எவ்வளோ பெருசு இருக்குங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே வேறு ஏதாவது பற்றி தெரியலாம், வேறு ஏதாவது அங்கே வெடிக்கலாம், கேஸ் இருக்கும், சிலிண்டர் இருக்கும், வெடிக்கலாம். ஸோ அந்த பிளாஸ்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு. ஸோ கொலாட்ரல் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி, சரி இவர் டார்கெட்னால் இவரை மட்டும்தான் நம்ம கொலை பண்ணோம் அப்படின்னு, அந்த மிசைலில் வந்து ஒரு பிளேடு மாதிரி இருக்கக்கூடிய மிசைல் வந்து சீவிரும் ஃபாஸ்ட்டாக வந்து. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இது பண்ணாங்க. ஏன்னா ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடி யூஎஸோட இன்டெலிஜென்ஸ் இங்கே பவர் குறைச்சிட்டே இருக்குன்னு நான் முன்னாடி கூட சொன்னேன் தெரியுமா, முன்ன அளவுக்கு இல்லை, இப்போ ஐஎஸ்ஐயோட உதவியோட தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியே ஏறி ஒரு மாதத்தில் வந்துட்டு ஐஎஸ்ஐஎஸ் கொராசான் என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத குரூப் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல மிசைல் ஸ்ட்ரைக் வந்து யூஎஸ் வந்து பண்ணாங்க. கடைசியாக அந்த தீவிரவாத குரூப்பே அங்கே இல்லை, காமன் ஆள் வந்துட்டு ஒரு 4 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னசென்ட் பீப்புள் சில பேர். ஸோ அந்த மாதிரி இங்கே ஆகக்கூடாது அப்படிங்கிறத யூஎஸ் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ மிசைலே நம்ம வந்துட்டு வெடிக்கிற மாதிரி பண்ண வேணாம், யார் டார்கெட்டோ அவரை மட்டும் சீவிடலாம், வெட்டிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு யூஎஸ் வந்து பிளான் பண்ணி அந்த மிசைல் வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் அட்டாக்கும் பண்ணியிருக்கு. இதுதான் அவங்களோட பிளானாக இருந்து, அதை தவிர அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸும் நிறைய லீக் ஆயிருக்கு. அது லீக் ஆனதுனால தான் இந்த நேரத்தில் அவர் பால்கனியில் இருப்பாருன்னு தெரிஞ்சு கரெக்டாக அந்த நேரத்தில் ட்ரோன் அங்கே வர மாதிரி அவங்க பிளான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாகவே இதை பிளான் பண்ணி பண்ணாங்க. ஜூலை 25 வந்து ஜோ பைடன் வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காரு 11.
பிளானிங்லாம் இவங்கள்ட்ட காமிச்சதுக்கு அப்புறமா அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படக்கு ஒரு ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இந்த தாக்குதல் வந்து பிளான் பண்ணப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. சிஐஏவோட தலைமையில் நடந்துச்சு. ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்து இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் கூட ஒரு பார்டர் இருக்குது, அதாவது பார்த்தா பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் இருக்குது. இதனால் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும், இல்லை இது இந்தியாவுக்கு ப்ராஃபிட்டா, இல்லை எதுவுமே இல்லையா? இல்லை இப்போது இவர் அல்கொய்தா தலைவரை வந்துட்டு இவங்க வந்து அசாசினேட் பண்ணது ரீசெண்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்த ஹிஜாப் பிரச்சனையாக இருக்கட்டும், நுபுர் ஷர்மா பிரச்சனையாக இருக்கட்டும், அப்போலாம் ஒரு வீடியோலாம் ரிலீஸ் பண்ணார் அந்த அல்கொய்தா தலைவர் இந்தியாவிற்கு அகேன்ஸ்டாக. ஸோ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் அதால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா வந்துட்டு இந்தியா அல்கொய்தாவுக்கு வந்து இந்தியாவில் ரூட்டே கிடையாது. இந்தியாவில் வேறு வேறு பயங்கரவாத அமைப்புகளுக்கு வந்துட்டு லிங்க் இருக்கலாமே தவிர, அல்கொய்தா வந்துட்டு நாங்கள் சும்மா அங்கே ஸ்டேட்மெண்ட்டில் விடும்போது இந்தியா வந்துட்டு காஷ்மீருன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் விடுவாங்க, அதுக்கப்புறம் வீடியோவில் பேசும்போது இந்தியாவிற்கு எதிராக ஒன்று ரெண்டு பேசுகிறது. ரீசெண்டாக தான் அல்கொய்தா இப்போது இந்தியாவிற்கு அகேன்ஸ்டாக நிறைய பேச ஆரம்பித்தாங்க. என்ன காரணம்னா இந்தியாவை அகேன்ஸ்டாக பேசினோம்னா அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்குமே, ஒரு ஃபேமஸ் ஆகலாமே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேம் குறைஞ்சிட்ருக்கு, ரொம்ப வீக் ஆகிட்டு போகிறோமே அப்படின்னு இந்தியா அகேன்ஸ்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிகிட்டு இருந்தார் அவர், ரெண்டு வீடியோ போட்டார் ரீசெண்டாக கடைசி ஒரு மூணு மாதத்தில். இப்போ அவரை போட்டே தள்ளிட்டாங்க யூஎஸ். இந்தியா வந்துட்டு ஓகே ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி ஆப்கானிஸ்தான், அது அஃபிஷியலாக வந்துட்டு பார்டர் இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் நடுவில் இருந்தாலும் அங்கே பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி தலைவரை வந்துட்டு கொலை பண்ணப்பட்டது வந்துட்டு நெகட்டிவான விஷயம் கண்டிப்பாக கிடையாது. அதாவது பெருசாக ஒரு நல்லது நடந்துருது இந்தியாவுக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து அவங்க இந்தியாவில் வந்து பெரிய லெவலில் வந்து அல்கொய்தா வந்து தாக்குதலாக எதுவும் பண்ணவும் போகிறதில்ல, அவங்களுக்கு பண்ணவும் முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ரூட்டே கிடையாது. ஆனால் நம்ம ஒரு விஷயம் இங்கே என்ன பார்க்கணுன்னா, இங்கே நாங்கள் தீவிரவாத அமைப்புகள் அல்கொய்தா இவங்களோடலாம் ரிலேஷன்ஷிப் ஃபுல்லாக கட் பண்ணுவோம் அப்படின்னு தாலிபான் வந்து யூஎஸ் கிட்ட சொல்லி தான் வந்து யூஎஸ்ஏ வந்து வெளில போனாங்க. அந்த டோகாவில் கொத்தாரில் வந்து அந்த பீஸ் டாக்ஸ் நடந்துச்சு. அப்போ இப்படி யூஎஸ் கிட்ட சொல்லி தான் வந்துட்டு அவங்க வெளிலையே போனாங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லிவிட்டு இங்கே தீவிரவாதியை வந்து உள்ளே வச்சிட்ருக்காங்க. அதுவும் வந்துட்டு அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய தாலிபான் தலைவர் எல்லாருமே வாழ்கிற அந்த ஏரியாவில் வந்து வச்சிட்ருக்காங்க. இப்போது இந்தியாவோட தாலிபான் வந்து சின்ன சின்ன டாக்ஸ் வந்து ரொம்ப அஃபிஷியலாக இல்லைனாலும் பேக் சேனல் டாக்ஸு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செக்ரட்டரி அந்த மாதிரி ஆளுங்களோட பேசுகிறது, பெரிய தலைவர்களோட பேசினாலும் அந்த மாதிரி டாக்ஸ் வந்து இந்தியாவிற்கும் தாலிபானிற்கும் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தாலிபான் வந்துட்டு இந்தியாவோட அந்த ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு தாலிபான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீவிரவாத அமைப்புகளுக்கு வந்துட்டு இடம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் மாறிட்டோம், அந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்துட்டு இந்தியா கிட்டே அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதை நமக்கு இந்தியா இதை எப்படி பார்க்கணுன்னா இவங்களை எப்படியா இருந்தாலும் இவங்க நம்பக்கூடாது. இந்தியா ஆப்வியஸாக நம்ப மாட்டாங்க தாலிபான் போன்ற ஒரு அமைப்பை. இதை அதை வந்துட்டு இன்னும் உணர்த்துறது அப்படின்னு பார்க்கல. ஏன்னா வந்து இதே மாதிரி தான் யூஎஸ் கிட்ட சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு தீவிரவாத யூஎஸ்ற்கு எதிராக இருக்கக்கூடிய அல்கொய்தாவை அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இந்தியா கிட்ட அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தானில் பேஸாக இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிரான தீவிரவாத அமைப்பாக இருக்கக்கூடிய லஷ்கரே தலிபா ஜெய்ஷே முகமது இவங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து தாலிபான் சொல்லுவாங்க. ஆனால் இடம் அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதை உணர்த்துறது. இன்னும் அசாசினேட் பண்ணதை விட எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க அல்கொய்தா தலைவர் அவர் பாகிஸ்தான் பார்டரில் தான் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் தான் இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க நிறைய பேர் முன்னாடி. ஆனால் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டலில் தாலிபான் தலைவர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவான காபூல்லே வந்துட்டு அவர் இருந்தது வந்து தாலிபான் ஓப்பனாகவே வந்து தீவிரவாதிகளுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு காட்டுது. எப்படி அல்கொய்தாவுக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க ஜெய்ஷே முகமதுக்கும் லஷ்கரே தலைவருக்கும் இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்தியா இதிலேருந்து புரிஞ்சுக்கணும். தங்களின் நேரத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயந்த்.